ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நேத்ரா சேனல். இன்னைக்கு நேத்ரா சேனல்ல நம்ம முறுக்கு எப்படி செய்யறதுன்றத பார்க்க போறோம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். நான் குவான்டிட்டியும் சொல்லிடுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பச்சரிசி, இந்த பச்சரிசியை நல்லா கழுவி காய வச்சிருக்கு வெயிலில். இது வந்து 2 கிலோ எடுத்திருக்கேன். ப்ளஸ் இது வந்து வறுத்த புழுங்கல் அரிசி. இது வந்து 2 கிலோ பச்சரிசி எடுத்ததுனால இது 200 கிராம் புழுங்கல் அரிசியை நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ சைட் பை சைட் இந்த உளுந்தையும் நான் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதில் வறுத்த புழுங்கல் அரிசியை வந்து இதை கொட்டிடுறோம். இது எல்லாம் கொட்டி நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வரப்போகிறோம். ஸோ இதில் உளுந்தும் கொட்டியாச்சு, நல்லா டோஸ்ட் பண்ண வறுத்த உளுந்தையும் கொட்டியாச்சு. இப்போ நம்ம இதை வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ மிஷினில் கொட்டி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம எள்ளு போட போகிறோம். எள்ளு பார்த்தீங்கன்னா 100 கிராம் போடுறோம். கொஞ்சம் உப்பு, சால்ட்டு போட்டுக்கிறேன் நான் இப்போ இதுக்கு. இதில் அமௌண்ட் உங்களுக்கு சொல்லவே இல்லை. உளுந்தோடையது, உளுந்தோடையதும் வந்து பார்த்தீங்கன்னா 200 கிராம் வறுத்து எடுத்து மிஷினில் கொடுத்து அரைச்சி, அதாவது அரிசி, பச்சரிசி, புழுங்கல் அரிசி ப்ளஸ் உளுந்து மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் நான் வெள்ளை எல்லோ மிளகு கொஞ்சம் அரைச்சிருக்கேன். மிளகு கொஞ்சம் அரைச்ச தூள் போட்டிருக்கு. அதிலே வந்து பொடி பெருங்காயம் அரைச்சி போட்டிருக்கு. சும்மா நான் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை காய வச்சு எடுத்துக்கிறேன் பிசையறதுக்கு. ஏன் இந்த எண்ணெய் ஊற்றுறேன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பிழையிறதுக்கு. ரொம்ப ஊற்றலை. 2 கிலோ அரிசிக்கு சும்மா 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் மட்டும்தான். ஊற்றிடுறோம். இப்போ இதை நல்லா பிசைய போகிறோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். பச்சை தண்ணி தான் ஊற்றுறேன், சுடு தண்ணிலாம் கிடையாது. இப்போ மாவு பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சி நல்லா வச்சிருக்கு. ஸோ எண்ணெயும் சைடில் நான் காய வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாவு வந்து இந்த மாதிரி முழுக்கு குழா கவர், அது மேலே எண்ணெய் தடவி இருக்கணும். மாதிரி ஜெலி கரண்டியில் சல்லடை கரண்டின்னு சொல்லுவாங்களே, அது மேலே எண்ணெய் தடவிட்டு அது மேலே நீங்கள் பிழிஞ்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா அந்த ஜெலி கரண்டியோட நான் வந்து இந்த முறுக்கில் போடுறேன், பிழிஞ்சு வச்ச முறுக்கை போடுறேன். நல்லா வேகட்டும். மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னையும் பின்னையும் திருப்பி போடுங்க. இது நல்லா கொதிக்குது இல்லையா? ஸோ இந்த கொதி வந்து அடங்கின பிறகு பார்த்தீங்கன்னா அது தானாகவே எடுத்துடலாம். அப்பயே தெரிஞ்சிடும் இது நல்லா வெந்துருச்சுன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வேணும்னா தீயை வந்து ஆனில் வச்சுக்கோங்க, நல்லா ஸ்பீடில் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இது பாருங்கள், கொஞ்சம் பபுள்ஸ் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ எடுத்தாச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா வெள்ளையாக இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, நல்லாயிருக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனல் பார்க்காம இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.